ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் சூழலில் நாட்டில் எந்த விழாக்களுக்கும் அனுமதி இல்லை. ஊர்வலங்கள், திருவிழாக்கள் போன்றவைகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது. மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். சென்னையில் இதுவரை 1973 பேர் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா அறிகுறிகளுடன் உள்ள 661 பேர் தொடர் கண்காணிப்பில் உள்ளனர். சென்னை மாநகராட்சி. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பை தடுக்க ஊரடங்கு உத்தரவை மேலும் 14 நாட்கள் நீடிக்க முதல்வர் பழனிசாமிக்கு மருத்துவர்கள் பரிந்துரை. கொரோனா தடுப்பு பணிக்காக இந்தியாவுக்கு ரூபாய் 16,698 கோடி நிதி ஒதுக்கப்படும். ஆசிய வளர்ச்சி வங்கி. ஊரடங்கை மீறி வாகனங்கள் வெளியே சுற்றிய 135,734 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிப்பு. தமிழக காவல்துறை. கொரோனா பாதிக்கப்பட்ட பல நாட்டின் அரசுகள் அவசர கால அதிகாரங்களை கையில் எடுத்துள்ளனர். ஹெச் ராஜா ட்வீட். ஊரடங்கு உத்தரவை நல்ல முறையில் கடைபிடித்து வரும் பொதுமக்களுக்கு நன்றி. சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,761 உயர்வு. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 206 உயர்வு. சமூக பரவல் என்ற மூன்றாவது நிலை இந்தியாவில் ஏற்படவில்லை எனினும் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும். மத்திய சுகாதாரத்துறை. பஞ்சாப் மாநிலத்தில் மே 1 வரை ஊரடங்கு நீடிக்கப்படுவதாக அம்மாநில முதல்வர் அமரீந்தர் சிங் அறிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.top10news.com